இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எளிதா எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை ஏமாற்றம் அடைவோம். அநேகர் இடத்துல எதிர்பார்த்து 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 ஏமாற்றத்தையே நான் கண்டிருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நம்பத்தக்கவர் என்று ஒருவர் இருக்கிறார்னா, நம்பிக்கைக்குரியவர் என்று ஒருவர் இருக்கிறார்னா, ஆண்டவர் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் மாறாதவர், அவர் மட்டும்தான் மறவாதவர், அவர் மட்டும்தான் விட்டு கொடுக்காதவர். அந்த தெய்வத்தை பார்த்து இந்த வருஷத்துல எல்லாவற்றுக்கும் உண்மையே நாங்க எதிர்பார்க்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா உங்களை நாங்க எதிர்பார்க்கிற ஆண்டவர், நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்பா உங்களை நாங்க எதிர்பார்க்கிற ஆண்டவர், உங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர். என் தேவைக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என் தேவைக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என் ஆசைக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என் ஆசைக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய அபிஷேகத்துக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என் அபிஷேகத்துக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என் பரிசுத்தத்துக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன், என் பரிசுத்தத்துக்கும் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, ஜீசஸ் கூப்பிடுங்க. நீங்க அவங்க பிள்ளைங்க, ஆமா, அதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தின சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். நல்ல துதி. யாரும் மௌனமா இருக்க கூடாது, யாரும் மௌனமா இருக்க கூடாது. வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஓ வருஷத்தை சந்தோஷமா கொண்டாடி ஆரம்பிச்ச நம்போ, இதோ ஆலயத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். என் எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா. அறிக்கைடுங்க, எல்லாரும் அறிக்கைடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா, என் எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. என் எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா. மேல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லிடலாமா? முதல்ல நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் மேலமா, இன்னும் மேலமா, இன்னும் மேலமா, இன்னும் மேலமா, இன்னும் மேலமா. கரங்களை தட்டினவங்க சொல்லுங்க, என் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே. என் தேவைகள் உண்டு, எனக்கு பிரச்சனைகள் உண்டு, என் சூழ்நிலைகள் உண்டு, பட் என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்க மாத்திரம் தான். என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, செல்வே மட்டும் நடத்தி நீரே, உம்மையே நம்பி உள்ளே. ரெண்டு வரிகள் தான். எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வேன், இம்மட்டும் நடத்தி நீரே, உம்மையே நான் நம்பி உள்ளேன். இந்த ரெண்டு வரிகளை நம்ம பாடலாமா? என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, சத்தமா எல்லாரும் யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தி நீரே, உம்மை நம்பி உள்ளே, ஓ இம்மட்டும் நடத்தி நீரே. என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, thank you Jesus, nadathi nire ummai nambi ulle, immattu nadathi nire ummai வருஷம் முழுவதும் கர்த்தரை நான் நம்புவேன், நம்புவேன்
ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன், எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் இயேசு ஒருவரே நம்புவேன், என் இயேசு ஒருவரே ஒன் மோர் டைம் நம்புவேன், நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, எல்லாமே நீர் தானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை, அவரிடத்திலிருந்து உதவி, அவரிடத்திலிருந்து கிருபை, அவரிடத்திலிருந்து சமாதானம் உனக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆமே. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. நல்ல சத்தமா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே ரெண்டு தீர்மானத்தை வருஷத்தின் முதல்ல பரிசுத்த ஆவியானவர் எடுக்க சொல்லுகிறார். ஒன்று, குறை சொல்வதில்லை. ரெண்டு, புலம்புவதில்லை. இது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துங்க. கர்த்தர் உனக்கு எல்லாமுமா இருப்பார். கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் குறை சொல்ல போறது இல்லை, நான் புலம்பு போறது இல்லை. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நான் அவமானப்படுத்துவாங்க, என்ன நடந்தாலும் நான் குறை சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, இது ஒரு ஆசீர்வாதத்தின் டோர். இந்த டோரை நீங்க திறக்க போறீங்க. ஆமென். இது சமாதானத்தின் வாசல். இந்த வாசல்ல குறை சொல்லாதவர்களை கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். இந்த புதிய வருஷம் முழுவதுமா இந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க போறேன். நான் குறை சொல்ல போறது இல்ல, நான் புலம்ப போறது இல்ல, நான் குறை சொல்ல போறது இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் குறை சொல்ல போறது இல்ல, நான் புலம்ப போறது இல்ல. ஏன்னா கர்த்தர் எனக்கான யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கான யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்பா, ஒரு அபிஷேகத்தால, ஒரு பிரசன்னத்தினால, ஒரு விடுதலையினால, ஒரு மகிமையினால எங்களை கர்த்தர் நிரப்புவீராக. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எனக்கு Thank you, Jesus.
பார்த்திரவே துதி உமக்கே ஆமென். பார்த்திரவே சமாதானத்தை சுதந்திரித்து செல்வார்களா? இன்னைக்கு திருமுழுக்கு அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய குடும்பத்தில் இணைப்பீராக, உம்முடைய காரியத்தை தருவீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான். மூணு முறை சொல்லிடுங்க எல்லாரும் சத்தமா. எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே. எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா. எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா. வேற யார் இடத்துலயும் நான் சொல்லவும் மாட்டேன், நான் செல்லவும் மாட்டேன், நான் புலம்பவும் மாட்டேன், நான் குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நீங்க எங்க அப்பா, நான் உன் பிள்ளை, நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.